வணக்க நண்பர்களே, கல்வி ஆயுதம் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, யூனிட் 9ல் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம், அதில் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழகத்தில் கல்வி அப்படின்ற டாபிக். தமிழகத்தில் கல்வி இந்த டாப்பிக்கை நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்து பார்ப்போம். ஓகேவா? நீங்கள் என்ன தான் வந்து மெட்டீரியல் வெளியிலேருந்து இன்ஸ்டியூட் மெட்டீரியல் படித்தாலோ இல்லை யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்தாலோ, ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ண வேண்டியது ஸ்கூல் புக்கு தான். ஸ்கூல் புக்கில் இங்கே கொடுத்துருக்க சிலபஸில் கொடுத்துருக்க டாப்பிக்கெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு அதை படித்து முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த டாப்பிக்கெல்லாம் உங்களுக்கு நோட்ஸ் கிடைக்கலையோ அதை வந்து யூடியூப் சேனல்ஸ்லேயோ இல்லை வந்து வெளியில் இன்ஸ்டியூட் மெட்டீரியலோ வாங்கி படிச்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக்கை கவர் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா டாப்பிக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடி எடுத்து வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். PDF வந்து வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறோம், அப்புறம் டெலகிராம் சேனல்லையும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி. இப்போ நம்ம அங்கே பார்த்த டாபிக் அப்படியே இருக்குது, தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி. இது 8th செகண்ட் வால்யூம். ஓகேவா? 8th சோஷியல் செகண்ட் வால்யூம். ஓகேங்களா? தமிழ்நாட்டின் கல்வி முறையானது புத்தகங்களை படிப்பது புரிந்து கொள்வது மட்டுமில்லாமல் கற்றறிந்த அறிஞர்களின் வழிகாட்டுதலையும் பெறுவதுமாக இருந்தது. ஓகேவா? புத்தகங்களை படிப்பது மட்டுமல்லாமல் கற்றறிந்த அறிஞர்களின் வழிகாட்டுதல்களையும் பெறுவதுமாக இருந்தது. திருக்குறள் கல்வியின் தேவையை எடுத்து கூறியதுடன் எழுத்தறிவின்மையின் அபாயத்தையும் எச்சரித்தது. திருக்குறள் கல்வியின் தேவையை எடுத்து கூறியதுடன் எழுத்தறிவின் அபாயத்தையும் எச்சரித்தது. பண்டைய இந்தியாவில் பள்ளிக்கூடங்கள் பள்ளி என்றும் ஆசிரியர்கள் கணக்காயர் என்றும் அழைக்கப்பட்டனர். பண்டைய காலத்தில் இந்தியாவில் எப்படின்னா பள்ளிக்கூடங்கள் பள்ளி என்றும் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க, கணக்காயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பரில் கணக்காயர் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து, பல்லவர் காலத்தில் கல்வித்துறையை குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அடைந்தது. பல்லவர் காலத்தில் கல்வித்துறை வந்து குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்தது என்று சொல்கிறாங்க. கல்வி நிறுவனங்கள் கடிகை எனப்பட்டன. பல்லவர் காலத்தில் கல்வி நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்களா, கடிகை அப்படின்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இக்கல்வி நிறுவனங்களுக்கு மானியங்கள் வழங்கி பல்லவ மன்னவர்கள் ஆதரித்தனர். ஓகேவா? மானியங்கள் தராங்க மன்னர்கள். சைவ மற்றும் வைணவ மடங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உண்டு உறைவிட வசதியை வழங்கின, அதாவது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியெல்லாம் தந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து, யுவான் சுவாங் என்ற சீன பயணியின் குறிப்புகள் காஞ்சி நகரமானது கற்றலின் மையமாக விளங்கியதையும் காஞ்சியில் இருந்த புத்த மையம் பற்றியும் தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. எது? யுவான் சுவாங் அவர் இருக்கார்ல, சீன பயணி, அவர் தந்த குறிப்புகள் காஞ்சி நகரமானது கற்றலின் மையமாக விளங்கியதையும் காஞ்சியில் இருந்த புத்த மையம் பற்றியும் தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா, சோழர்களின் காலம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிகவும் அறிவார்ந்த மற்றும் புதுமைகளை புகுத்திய காலம் எனலாம். சோழர்களின் காலம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிகவும் அறிவார்ந்த மற்றும் புதுமைகளை புகுத்திய காலம் எனலாம். தமிழ் வழி கல்வியானது கோவில் மற்றும் சமயத்துடன் நெருங்கிய தொடர்பை கொண்டிருந்தது. ஓகேவா? கோவில் மற்றும் சமயத்துடன் நெருங்கிய தொடர்பை கொண்டிருந்தது. மக்களுக்கு இலவச கல்வி அளிக்கப்பட்டது. கலைத்திட்டமும் பாடத்திட்டமும் தத்துவத்தின் அடிப்படையை கொண்டிருந்தன. கலைத்திட்டமும் பாடத்திட்டமும் தத்துவத்தின் அடிப்படையை கொண்டிருந்தது. அக்கால கல்வெட்டுகளிலிருந்து ஆசிரியர்களின் தகுதிகள், கற்பித்தல் முறைகள், ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியம், மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவு மற்றும் பள்ளிகளுக்கு அளித்த நிலங்கள் குறித்த பல தகவல்களை ஓகேவா அறிந்து கொள்ள முடிகிறது. எதன் மூலம்? கல்வெட்டுகள் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. ராஜராஜன் சதுர்வேதி மங்கலம், ஓகேவா? ராஜராஜன் சதுர்வேதி மங்கலம், அதாவது 8000 முந்தைய தென்னார்காடு மாவட்டத்தில் அமைந்திருந்தது. இந்த சதுர்வேதி மங்கலம் எங்கே இருக்குது? 8000 அப்படின்ற ஒரு ஊர், ஓகேவா, முந்தைய தென்னார்காடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. புகழ்பெற்ற வேத கல்லூரிக்கு இருப்பிடமாக இருந்தது அப்படின்னு சொல்கிற சதுர்வேதி மங்கலம். ஓகேவா? திருபுவனையில், திருபுவனை எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேத கல்லூரி செழித்தோங்கியது. திருபுவனையில் ஒரு வேத கல்லூரி செழித்தோங்கியது அப்படின்றாங்க. திருவிடைக்காலை கல்வெட்டு நூலகத்தை பற்றியும் வீர ராஜேந்திர சோழனின் திருவாடுதுறை கல்வெட்டு மருத்துவ பள்ளி பற்றியும் குறிப்பிடுகிறது. இந்த கல்வெட்டுகள்லாம் முக்கியம், தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு டாப்பிக்காக இருக்குது யூனிட் 8ல்.
அதனால் கல்வெட்டுகள், செப்பேடுகள், அது மாதிரி குகை கோவில்கள் கலைகள்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து தொல்லியல் கண்டுபிடிப்பு டாபிக் வரும். இப்போ பார்க்குற கல்வெட்டுலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது திருவிடை காலை கல்வெட்டு, ஓகேவா? நூலகத்தை பற்றி சொல்லுது, ஓகேவா? அப்போயே லைப்ரரியெலாம் இருந்திருக்கு. அந்த லைப்ரரியை பற்றி சொல்கிறது தான் எது, திருவிடை காலை கல்வெட்டு. அப்புறம் வீர ராஜேந்திர சோழனின் திருவாடுதுறை கல்வெட்டு என்ன சொல்லுது, மெடிக்கல் ஸ்கூலை பற்றி சொல்கிறது, ஓகேவா? அதாவது மருத்துவ பள்ளியை பற்றி சொல்லுது எந்த, திருவாடுதுறை கல்வெட்டு. அடுத்து பாண்டிய மன்னர்கள் சமஸ்கிருதத்தை ஆதரித்ததை அவர்களின் செப்பு தகடுகளின் மூலம் அறியலாம், ஓகேவா? பாண்டிய மன்னர்கள் சமஸ்கிருதத்தை ஆதரித்ததை அவர்களின் செப்பு தகடுகளின் மூலம் அறியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியர்களின் காலத்தில் கல்வி நிலையங்கள் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, கடிகை, சாலை மற்றும் வித்யாசாதனம் என அழைக்கப்பட்டது. எப்படியெல்லாம் சொல்கிறாங்களாம், பாண்டியர்கள் காலத்தில் கடிகை, சாலை மற்றும் வித்யாசாதனம் என அழைக்கப்பட்டது. ஆசிரியர்களுக்கு நிலங்கள் வழங்கப்பட்டன. அவ்வகை நிலங்கள் சாலபோகம் என்று அழைக்கப்பட்டது. முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில், ஓகேவா? கோவில்களுக்கு தரப்பட்ட நிலத்தோட பேர் என்ன, தேவதானம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஒரு சில கொடைகள்லாம் இருக்கும் அந்த நிலத்துக்கு தானமாக தரத்துக்கு பேர் வச்சுருப்பாங்க. அப்போது ஆசிரியர்களுக்கு கொடையாக தர நிலத்துக்கு பேர் என்ன, சாலபோகம், ஓகேவா? சாலை, ஓகேவா? சாலைன்னு சொல்லுவோம்ல, இங்கே பள்ளியை வந்து சாலை, சாலையில் தானே ஆசிரியர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் என்ன, சாலபோகம். அடுத்து கன்னியாகுமரியில் உள்ள வல்லப பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் காந்தருள் சாலையில் புகழ்பெற்ற கல்லூரி இருந்துதான், ஓகேவா? கன்னியாகுமரியில் உதாரணத்துக்கு சொல்லியிருக்காங்க, உதாரணத்துக்குள்ள கன்னியாகுமரி வல்லப பெருஞ்சாலை, ஓகேவா? வல்லப பெருஞ்சாலை. அடுத்து டாட் வச்சுட்டாங்க. அடுத்து பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் காந்தலூர் சாலையில் புகழ்பெற்ற கல்லூரி இருந்தது. கல்வியை மேம்படுத்துவதில் மடங்கள் முக்கிய பங்கு வகித்தன அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? விஜயநகர ஆட்சியின் கீழ் கற்றல் செழித்தோங்கியது. விஜயநகர ஆட்சியாளர்கள் ஆதரவால் பல கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டன, ஓகேவா? இவங்க காலத்திலையும் பல கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டது. நாயக்கர்களின் ஆட்சியில் திண்ணை பள்ளிக்கூடம் நிறுவப்பட்டது. யாருடைய ஆட்சி காலத்தில், நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் திண்ணை பள்ளிக்கூடம் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தமிழகத்தில் நவீன கால கல்வி, தமிழகத்தில் நவீன கால கல்வி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா, வீரப்ப நாயக்கர் காலத்தில் மதுரைக்கு வருகை புரிந்த பெர்னாண்டஸ், ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. வீரப்ப நாயக்கர் காலத்தில் மதுரைக்கு வருகை புரிந்த பெர்னாண்டஸ் அங்கே ஒரு என்ன நிறுவுறாரு, தொடக்கப்பள்ளியை நிறுவினார், ஓகேவா? மதுரைக்கரையில் பெர்னாண்டஸ் வந்து ஒரு தொடக்கப்பள்ளியை நிறுவுறாரு, அதாவது ஆரம்ப பள்ளியை நிறுவுறாரு. மராத்திய ஆட்சியாளர் இரண்டாம் சரபோஜி பண்டைய ஆவணங்களை சேகரித்து அவற்றை தஞ்சை சரஸ்வதி மகா நூலகத்தில் பாதுகாத்தார். யார், இரண்டாம் சரபோஜி, ஓகேவா? அவர் தஞ்சாவூரில் தேவநாகரி எழுத்து முறையிலான அச்சுக்கூடத்தை அமைத்திருந்தார், ஓகே? தஞ்சாவூரில் தேவநாகரி எழுத்து முறையை அமைச்சவர் யார், இந்த இரண்டாம் சரபோஜி. பிரதான் நாட்டின் உயர்கல்வின் முக்கிய, அதாவது பிரதான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டின் உயர்கல்வியின் முக்கிய மையமாக விளங்கியது பிரதான் அப்படின்னு சொல்லக்கூடியது, இவர் தான் இரண்டாம் சரபோஜி அப்படின்னு சொல்லிட்டு இமேஜ் இருக்குது, பார்த்துக்குங்க. அடுத்து மதராஸ் மாகாணத்தில் மேற்கத்திய கல்வியை அறிமுகப்படுத்தியதில் மிக பெரிய பங்கு மதராஸ் மாகாண ஆளுநர் தர் தாமஸ் மன்றோவையே சாரும். அதாவது மதராஸ் மாகாணம், மெட்ராஸ், தற்போதைய மெட்ராஸ் சொல்கிறோம்ல, அது வந்து சென்னையில் மேற்கத்திய கல்வி முறையை அறிமுகப்படுத்தியதில் மிக பெரிய பங்கு யாருக்கு இருக்குன்னா, தர் தாமஸ் மன்றோ, ஓகேவா? அவர் கல்வி நிலை குறித்து அரிய புள்ளி விவர கணக்கெடுப்பு நடத்த ஒரு குழுவை நியமித்தார். மன்றோவின் கல்விக்குழு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இரண்டு முதன்மை பள்ளிகளை உருவாக்க பரிந்துரைத்தது, ஓகேவா? இவர் கொடுத்த இந்த ரெக்கமெண்டேஷன் எப்படி, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ரெண்டு பள்ளியை உருவாக்குறதுக்கு பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் மற்றும் தாசில்தார் பள்ளிகள், ஓகேவா? 1835 வில்லியம் பெண்டிங் பிரபு மேற்கத்திய கல்வி முறையை அறிமுகப்படுத்துவதற்கு ஆதரவாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார். யார், தாமஸ் மன்றோ. 1854 சார்லசுட் கல்வி அறிக்கை மதராஸ் மாகாணத்தில் பொது வழிகாட்டும் துறையை, அதாவது டிபிஐ அப்படின்னு சொல்லுவோம்ல, டிபிஐ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன், ஓகேவா? இதை வந்து ஏற்படுத்துகிறாங்க. யாருடைய இதுவில், சார்லசுட்டை கல்வி அறிக்கை மதராஸ் மாகாணத்தில் பொது வழிகாட்டுத்துறையை அறிமுகப்படுத்துது.
அனைத்து பள்ளிகளுக்கும் கல்வி மானியங்கள் வழங்கப்பட்டன. 1857 சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. இதுவே ஆங்கில ஆட்சியின் போது தமிழகத்தில் அமைக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம். தமிழகத்தில் அமைச்ச முதல் பல்கலைக்கழகம் இது சென்னை பல்கலைக்கழகம். ஓகே, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இப்போ சொல்கிறோம்ல, அதுதான் 1857 அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1882 உள்ளூர் வாரிய சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதன் மூலம் புதிய பள்ளிகளை திறக்கவும் அரசாங்கத்திடமிருந்து மானியங்களை பெறவும் வாரியத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1938 வாக்கில் பள்ளிகளில் ஆங்கில பாடம் தவிர அனைத்து பாடங்களுக்கும் தமிழ் மொழியிலே கற்பிக்கப்பட்டன. ஓகேவா, 1938 அப்புறம் ஆங்கில பாடம் தவிர எல்லா பாடங்களும் தமிழ் மொழியிலே கற்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்தில் அமைக்கப்பட்டது. இது உயர்கல்வியின் வளர்ச்சியின் அடுத்த கட்டமாகும். இந்த 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எங்கே சிதம்பரத்தில் அமைக்கிறாங்க, இது உயர்கல்வியின் அடுத்த கட்ட வளர்ச்சி. அதுக்கப்புறம் சுதந்திரத்திற்கு பின்னாடி நம்மளுடைய தமிழக கல்வி வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா, 1964-65 இடைநிலை கல்வி அளவில் இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது. 1975 காந்தி கிராமிய கல்லூரி ஏற்படுத்தப்பட்டது. 1975 இதை நோட் பண்ணிக்கோங்க, எந்த காந்தி கிராமிய கல்லூரி ஏற்படுத்தப்பட்டது. கல்லூரி சென்று படிக்க முடியாதவர்களுக்கான தொலைதூர கல்வியும் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் 1956 பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. எந்த வருஷம், 1956 யார் அறிமுகப்படுத்தியிருப்பா, காமராஜர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த மதிய உணவு திட்டம். இயர் வந்து நிறைய இடத்துல டிஃபர் ஆகும், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் இது பள்ளிகளில் கல்வி இடைநிற்றலை தவிர்க்கும் பொருட்டு 1982 சத்துணவு திட்டமாக எம்ஜிஆர் பீரியடில் விரிவுபடுத்தியிருப்பாங்க. கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து காமராஜர் பீரியடில் 1956, 1982 சத்துணவு திட்டமாக மாறும். அடுத்து 1986 உருவாக்கப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை 1992 திருத்தி அமைக்கப்பட்டது. அதன் பின்னர் சமூகத்தில் மாறி வரும் சூழ்நிலைகளை எதிர்கொள்ள தேவையான பல மாற்றங்கள் செய்யப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அவ்வளோதான் இந்த பாடம் வந்து இவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. இதை இந்த இயர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்புறம் வந்து பாண்டியர் காலத்தில் பல்லவர் காலத்திலலாம் ஸ்கூல் என்னென்ன சொல்லி அழைக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்குங்க. இதுதான் வந்து தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சி. ஓகேவா, அடுத்தது நம்ம இந்தியாவோட கல்வி வளர்ச்சி நம்ம பார்ப்போம். என்னென்ன கமிஷன் போட்டாங்க, பழங்காலத்திலிருந்து தற்காலம் வரைக்கும் எப்படி எஜுகேஷன் சிஸ்டம் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம், ஒரு ரெண்டு வீடியோ வந்து தமிழகத்தின் கல்வி வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.